जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर। वेदमदम தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் புராணம் பல வரலாறுகளிடை தொடர்பு தொடர்கிறது. ஈஸ்வரன் சொன்ன மாதிரி அம்பாளும் அப்படியே செய்தாள். அப்புறம் சுவாமி அங்கே பிரசன்னமானார். கோசக க்ஷேத்திரத்தில் வாக்கு கொடுத்தவரே இங்கே வந்தார் என்பதற்கு ஒரு உச்சான்றாக இங்கேயும் சுவாமிக்கு பேர் வேதேஸ்வரர் என்று இருக்கிறது. அந்த ரிஷியும் இந்த கல்யாணத்துக்காகவே காத்து கொண்டிருந்த மகாவிஷ்ணுவும் ஈஸ்வரனை எதிர்கொண்டு அழைத்த ஊருக்கு எதிர்கொள்பாடி என்று பேர் ஏற்பட்டுவிட்டது. கல்யாணத்துக்கு முன்னால் விரதம் என்று பண்ணுகிற ஹோமத்தை ஈஸ்வரன் பக்கத்தில் ஒரு ஊரில் செய்தார். அதனால் அதற்கு வேள்விக்குடி என்றே பேர் உண்டாயிற்று. அப்புறம் எங்கே அவர் அம்பாளை கல்யாண பெண்ணாக பார்த்து பாலிகை தெளித்தாரோ அந்த ஊர் குறுமுளைப்பாலி என்று வழங்கி வருகிறது. அப்போது இரண்டு மூன்று கிராமங்களையே அடைத்து பெரிதாக கல்யாண பந்தல் போட்டார்களாம். அதற்கு நடுமத்தியமாக இருக்கிற ஊருக்கு திருமணஞ்சேரி என்றே பெயர் இருக்கிறது. அங்கேதான் சாக்ஷாத் பார்வதி பரமேஸ்வரனுக்கு திருக்கல்யாணம் பண்ணி வைத்து மகாவிஷ்ணு மனம் குளிர்ந்தார். இப்போது நான் சொன்ன இந்த கதையில் அகம்பாவம் கூடாது, சூதாட்டம் கூடாது, பதியின் வாக்குக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், சகோதர வாத்சல்ய பரிபாலனம் முதலான அநேக தர்மங்கள் வெளியாவதால் ஸ்தல புராணங்களை உபயோகமில்லாதவை என்று ஒதுக்குவது எவ்வளவு தப்பு என்று தெரிகிறது. அது மட்டுமில்லை, நான் கதை சொன்னதும் இதை நினைத்து இல்லை. இந்த ஒரு கதைக்குள்ளே துண்டு துண்டாக ஒரு ஏழு எட்டு ஸ்தல புராணங்கள் சேர்ந்திருக்கின்றன. ஒன்று விட்ட இடத்தில் இன்னொன்று ஆரம்பிக்கிறது. எல்லாம் சேர்ந்தால்தான் கதை பூர்ண ரூபம் பெறுகிறது. தேரழுந்தூர், பில்லூர், ஆனாங்கூர், திருக்குளம்பியம், திருவாவடுதுறை, குற்றாலம், எதிர்கொள்பாடி, வேள்விக்குடி, குறுமுளைப்பாலி, திருமணஞ்சேரி என்று இத்தனை ஊர்களை பற்றிய ஸ்தல புராணங்கள் ஒன்று சேர்ந்து ஒரே கதையை உருவாக்கியிருப்பதால் அந்த கதை நிஜம்தான் என்று ஆகிறது. அநேகமாக அந்த ஸ்தலங்களின் பேரிலேயே எவிடன்ஸ் இருக்கிறது. இதைவிட தஞ்சாவூர் ஜில்லாக்காரர்களுக்கு அதிகம் தெரிந்த ஒரு கதை கும்பகோணத்தையும் அதன் சுற்றுப்பட்ட க்ஷேத்திரங்களையும் இணைக்கிறது. பிரளயத்தின் போது பிரம்மா அடுத்த சிருஷ்டிக்கான பீஜங்களை அமிர்தத்தில் வேத சப்தங்களோடு சேர்த்து ஒரு மண் கும்பத்தில் போட்டு அதற்கு யதோக்தமாக மாவிலை தேங்காய் வைத்து பூணூல் போட்டு மேரு உச்சியில் வைத்துவிட்டார். பிரளய வெள்ளத்தில் அது மிதந்து வந்தபோது பரமேஸ்வரன் மறுபடி சிருஷ்டியை ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்று நினைத்தார். அப்போது கும்பத்தின் மேலே வைத்திருந்த தேங்காய் புயலின் ஆட்டத்திலே சரிந்து விழுந்து விட்டது. உடனே பிரளய வெள்ளத்திலிருந்து அந்த பிரதேசம் வெளியிலேயே வந்துவிட்டது. தேங்காய் விழுந்த இடத்திற்கு கிட்டேதான் பிற்பாடு அமிர்தம் மகாமக குளமாக பெருகிற்று. இப்போதும் அங்கே சுவாமிக்கு நாரிகேளேஸ்வரர் என்று பெயர் இருக்கிறது. நாரிகேளம் என்றால் தேங்காய். அவர் மேற்கு பார்க்க இருப்பதால் அபிமுகேஸ்வரர் என்கிறார்கள். அப்புறம் மாவிலை விழுந்தது. இந்த இடமும் பிரளயத்தை மீறி கொண்டு பூப்பிரதேசமாக வெளியில் வந்தது. கும்பகோணத்திற்கு வடமேற்கே 4 மைலில் உள்ள திருப்புறம்பயம்தான் அது. பயம் என்றால் பயஸ், ஜலம், அதாவது பிரளயம். புறம் புறம்பாக இருப்பது. பிரளயத்துக்கு புறம்பாக அதை மீறி இருப்பது திருப்புறம்பயம். அப்புறம் பூணூலும் இப்படியே விழுந்தது. அது மகாமக குளத்தின் கிட்டே ஒரு இடம். அங்கேயுள்ள கோவிலின் சுவாமி பெயர் சூத்திரநாதர் என்றே இருக்கிறது. சூத்திரம் என்றால் பூணூல், உபவீதம் என்றாலும் பூணூல். அதனால் உபவீதேஸ்வரர் என்றும் சொல்வதுண்டு. அங்கே கௌதம மகரிஷி பூஜை செய்ததால் கௌதமேஸ்வரர் என்றே அதிகம் வழங்குகிறது. இந்த கும்பத்துக்கு வாயை தவிர மூக்கும் இருந்தது. கிண்டி, கமண்டலு முதலியவற்றுக்கு இருப்பது போல
நான் வைத்து கொண்டிருக்கிற கடத்துக்கு கூட மேல் பக்கம் வாயிருப்பதோடு பக்கவாட்டில் மூக்கும் இருக்கிறதல்லவா? கடம் அல்லது குடத்தை உள்ளே நிரப்புவதற்கு வாய் வழியாக ஜலம் விட வேண்டும். அதிலிருந்து ஜலத்தை வெளியில் விட வேண்டுமானால் மூக்கு வழியாகத்தான் விட வேண்டும். இம்மாதிரி சாஸ்திரோத்தமான குடமாகவே அந்த அமிர்த கடமும் இருந்திருக்கிறது. பரமேஸ்வரன் பார்த்தார், கும்பம் தானாக கவிழ்ந்து சிருஷ்டி பீஜமும் அமிர்தமும் வெளியில் வராததால் தாம் பாணத்தினால் அடித்து கும்பத்தை உடைத்து அவற்றை வெளிப்படுத்தி விடுவது என்று தீர்மானம் பண்ணினார். உடனே பாணத்தையும் போட்டார். பாணபுரி என்ற பாணத்துறையான அந்த இடத்தைத்தான் இப்போது வாணாதுறை என்கிறார்கள். அங்கே சுவாமிக்கு பேர் பாணபுரீஸ்வரர். குடத்தின் வாய் சிதறி விழுந்த இடம் குடவாயில், அதாவது குடவாசல் என்று பெயர் பெற்றது. ஆனால் சாஸ்திரோத்தமாக மூக்கு வழியாக அமிர்தம் வெளிவர வேண்டும் என்று சுவாமி நினைத்ததால் மூக்கு உடைந்து அமிர்தம் வெளிவந்த க்ஷேத்திரமே மற்ற க்ஷேத்திரங்களை விட பெருமை உடையதான கும்பகோணம் ஆயிற்று. கோணம் என்றால் மூக்கு. கும்பத்தின் கோணம் விழுந்த இடம் கும்பகோணம். குடமூக்கு என்பதே அதற்கு தேவாரத்தில் உள்ள பெயர். அங்கே லிங்கமாக அந்த மண்கலயமே வைக்கப்பட்டு விட்டது. இப்போதும் அப்படித்தான் இருக்கிறது. கவசம் போட்டுத்தான் அதற்கு அபிஷேகம் நடக்கிறது. கும்பேஸ்வரர் என்று பெயர். அமிர்தம் விழுந்த இடம்தான் மகாமக குளம். பல வரலாறுகளிடை தொடர்பு நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. 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 ஜெய ஜெய சங்கர.